ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டயபெட்டிக்காக இருக்கவங்க கூட இந்த ராகி இடியாப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ராகி இடியாப்பமும் இந்த கோகோனட்டும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இப்போது நான் ராகி மாவு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா சளிச்சாச்சு. நான் இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அது 1/2 கிலோ ராகி மாவு. ஸோ நம்ம இப்போ இந்த ராகி மாவை ஒரு பேனில் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்துருக்கனோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 கப் ராகி மாவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி கிண்டுறதுக்கு ஏதுவாக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியோட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட ராகி மாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுடணும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிண்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிண்டி விட்டுடணும். கட்டியாக இல்லாமல் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ராகி மாவு நல்லா வேகணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கிண்ட முடியுமோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டு விட்டுக்கணும். இப்போது தண்ணியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். சூடு கொஞ்சமாக தணிஞ்சதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து பசைஞ்சாலும் பசஞ்சிக்கலாம், இல்லைன்னா முடியலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸாக எடுத்து அதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பண்ணணும். இந்த மாதிரி கயிற்று நல்லா பசைஞ்சு அதை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த மாதிரி பசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம இடியாப்ப வழக்கில் ஒரு கீழே வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்க பிளேட் போட்டுட்டு இந்த ராகி மாவை நம்ம உள்ளே வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவு ஃபில் பண்ணும்போது நல்லா கேப் விடாமல் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இடியாப்பம் வந்து கண்டினியூஸாக வரும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துடணும், இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடியாப்ப பிளேட் யூஸ் பண்ணும்போது நல்ல மெல்லிசான ஓட்டை இருக்கிற பிளேட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட இடியாப்பமும் நல்ல மெல்லிசாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் தடவை எடுத்துக்க போகிறேன். இடியாப்பம் நல்லா பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இடியாப்ப மாவை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். நிறையா ஃபில் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பிளேட்டோடு ஒட்டிக்கிட்டு வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா பிளேட்லேயும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பத்தை. அதே மாதிரி மாவு பிழியும் போது அந்த மேக்கரும் சேர்த்து கையில் சுத்தாமல் பார்த்துக்கோங்க. அப்படி சுத்துச்சுன்னா மாவு வந்து அப்படி உருண்டுக்கிட்டு வரும், இடியாப்பம் பிழிகிறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒன்ஸ் ஒரு ரவுண்டு மாவு நம்ம பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க பிளேட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் கட்டி எதுவும் இருந்தாலும் நெக்ஸ்ட் பிழிகிறதுக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம இட்லி மேக்கர்லேயும் இதை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஷேப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இட்லி பிளேட்டில் வந்து அதோட இட்லி ஷேப்லேயே நமக்கு வரும். அவ்வளோதான், எல்லா பிளேட்லேயும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு ஸ்டீமரில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட்டை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து இந்த வர அளவுக்கு தான் வச்சுருக்கேன்.
நம்ம ரொம்பவும் தண்ணி ஊத்திட்டா தண்ணி எல்லாம் மேலே வந்து இடியாப்பம் எல்லாம் நனைஞ்சிடும். ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பிளேட் வைக்கும்போது இந்த தண்ணியோட அளவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சாச்சு, இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ராகி இடியாப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இதை ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளேட்டில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ராகி இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா துருவன தேங்காயும் சுகரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.